இனி விரைவில் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சகோதரருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டு சென்னை மெரினாவில் பெண் மருத்துவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த 35 வயதான மல்லிகா என்பவர் குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். இவருக்கு திருமணம் ஆகாததால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இதனால் இவர் கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி அளவில் மெரினா கடற்கரைக்கு சென்றவர் கடலில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டார். போலீசாரின் விசாரணையில் தற்கொலைக்கு முன்பு தன்னுடைய சகோதரருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்றை மல்லிகா அனுப்பியுள்ளார். அதில் தன்னுடைய முடிவுக்கு யாரும் காரணமல்ல என்றும் பெற்றோரை பத்திரமாக பார்த்துக் கொள்ள அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகளால் தங்கள் தொண்டர்கள் யாரும் மதுக்கடைக்கு செல்லக்கூடாது என வேண்டுகோள் விடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடிந்ததா என அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டு சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு அமைச்சர் கடம்பூர் ராஜு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டாஸ்மாக் கடை திறப்புக்கு எதிராக மக்களிடம் விளம்பரம் தேடுவதற்காகவே எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தியதாக கூறினார். விளம்பரம் தருவதற்காக கருப்பு பெஞ்சு அணிந்தார்கள். தவிர அவர்கள் எந்த கட்சியாவது அவர்கள் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் அந்த கண்டனத்தை தெரிவிக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு தொண்டர்களுக்கு இந்த டாஸ்மாக் கடை பக்கம் யாரும் செல்லக்கூடாது என்று அவர்கள் தொண்டர்களுக்கு அவர்களால் வேண்டுகோள் விடுக்க முடிந்ததா கட்டுப்படுத்த முடிந்ததா என்பதுதான் இன்னைக்கு மக்களுடைய கேள்வி. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணியாற்றி வந்த வடமாநில தொழிலாளர்கள் தங்களை சொந்த ஊருக்கு அனுப்ப கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடங்குளத்தில் 3 மற்றும் 4வது அணு உலைகள் அமைக்கும் பணி நடந்து வருகின்றன. பீகார், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 3000 தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 40 நாட்களுக்கு மேலாக ஊரடங்கு தொடரும் நிலையில் இந்த தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்குமாறு ஒப்பந்ததாரர்களிடம் கேட்டுள்ளனர். அவர்கள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று அணு உலை பிரதான வாயில் முன்பு 1000 பேருக்கு மேல் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைந்து போகக்கூடிய காவல்துறைக்கும் வெளி மாநில தொழிலாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ள ஏற்பட்டது. இதில் கூடங்குளம் காவல்நிலையத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்ற காவலருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. போராட்டம் தொடர்ந்து வருவதால் சம்பவ இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை சிறகு டிஐஜி பிரவீன்குமார் அபினவ் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கோவையில் ஒன்றிணைவோம் வா திட்டத்தின் கீழ் ஒரு தரப்பினருக்கு மட்டுமே நிவாரணப் பொருட்களை வழங்குவதாக கூறி திமுக பிரமுகரை தாக்கிய வழக்கில் இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திமுக சார்பில் ஒன்றிணைவோம் வா செயல் திட்டத்தின் கீழ் கோவை செல்வபுரம் பகுதியில் திமுக வார்டு செயலாளர் மதியழகன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அப்போது அங்கு வந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும் நிவாரணப் பொருட்கள் வழங்குவதாக கூறி மதியழகன் மற்றும் அவரது மகன் மனோஜ்குமாரை கடுமையாக தாக்கினர். இந்த காட்சிகள் அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகின. இது தொடர்பான வழக்கில் இந்து முன்னணியைச் சேர்ந்த கார்த்திக், தினேஷ்குமார், அஜித்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள சந்தோஷ்குமாரை தேடி வருகின்றனர். நீ என்ன சொந்த வீட்டில் இருக்கிறியா, வாடகை வீட்டில் தான் இருக்க, நீ யார் எங்களை கேட்குறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க, என்ன தாக்குனாங்க, அதுக்கப்புறம் அப்பாவையும் வந்து பார்த்திங்கன்னா தாக்கியிருக்காங்க. இது சம்பந்தமாக போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் 2 நபர்களையும் 3 நபர்களையோ கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்தப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 பேர் பக்கம் சேர்ந்து தான் எல்லாம் தாக்கியிருக்காங்க. நான் வீட்டுக்குள்ளே போனதுனால உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயங்க. சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோரி குஜராத் மாநிலம் சூரத் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட வெளிமாநில தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் விடைத்தது. சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க கோரி சூரத் அருகே பிற மாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினர் மீது போராட்டக்காரர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை விரட்டி அடித்தனர். தமிழகத்தின் 11 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பசலனம் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு கோவை, நீலகிரி, ராமநாதபுரம் உட்பட 7 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கரூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்பதால் காலை 11:30 முதல் பிற்பகல் 3:30 வரை பொதுமக்கள் திறந்த வெளியில் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.
குமரிக்கடல், லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவை ஒட்டிய கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசும் என்பதால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கூறியுள்ள வானிலை மையம் சென்னையில் பகல் நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 4 வயது குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் தொந்தரவு செய்த 70 வயது முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். தச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த சுகுமார் ஓதலவாடி கிராமத்தில் உள்ள கோவிலில் பூசாரியாக இருந்தார். இவர் தன் வீட்டின் அருகில் உள்ள 4 வயது குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து பாலியல் தொல்லை தந்துள்ளார். இதுகுறித்து பெற்றோரிடம் குழந்தை கூறியதை அடுத்து அவர்கள் போலீசில் புகார் அளித்தனர். சுகுமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். டெல்லியைச் சேர்ந்த பாஸ்மதி அரிசி நிறுவனம் ஒன்று 414 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி புகார் தெரிவித்துள்ளது. ராம்தேவ் இன்டர்நேஷனல் லிமிடெட் என்ற நிறுவனம் பாஸ்மதி அரிசி ஏற்றுமதியில் ஈடுபட்டு வந்தது. இந்நிறுவனம் 4 ஆண்டுகளுக்கு முன்பு SBI உள்ளிட்ட 6 வங்கிகளில் 414 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கியுள்ளதாகவும் கடனை திருப்பி செலுத்தாமல் அதன் உரிமையாளர்கள் வெளிநாடு தப்பிச் சென்று விட்டதாகவும் SBI புகார் கூறியுள்ளது. இது 2016 ஆய்வுக்கு சென்றபோது தெரியவந்ததாகவும் சிபிஐக்கு அளித்துள்ள புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூரண மதுவிலக்கு கொள்கை உலகில் எங்கும் வெற்றியடைந்தது கிடையாது என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் கூறியிருக்கிறார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்தி சிதம்பரம் ஊரடங்கு உத்தரவால் குற்றங்கள் குறைவாக இருந்ததாகவும் மதுவை தடை செய்வதால் பல பிரச்சனைகள் தீர்க்க முடியாது என்றும் கூறினார். பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்க மாஃபியா உள்ள பூந்துரும், கள்ளச்சாராயம் வந்துடும், அதனால பல பிரச்சனைகள் வரும். அதுக்கு பதிலாக இந்த மதுக்கடைகளை 45 நாள் மூடாமல் 1 நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் திறந்து வச்சிருந்து ஆன்லைனில் அவங்க இவ்வளோ நாளாக விநியோகம் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு கூட்டல் நெரிசல் வந்திருக்காது. ஊரடங்கு இருந்ததுனால குற்றம் குறைமையாக இருந்திருக்கலாம். ஆல்கஹாலை வந்து நான் வந்து என்கரேஜ் பண்ணலை, அதை குடிங்கன்னு நான் சொல்லலை, அதில் பல தீமைகள் உண்டு. ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து தடை பண்ணுறதுனால பல பிரச்சனைகளை தீர்த்துடலாம் நினச்சிங்கன்னா அது தீராது. ரயில் கட்டணம் செலுத்த இயலாத வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தமிழக அரசே கட்டணம் செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநில தொழிலாளர்களுக்கான சிறப்பு ரயில்கள் மே 1 முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் தினந்தோறும் ஏராளமான தொழிலாளர்கள் தங்களது சொந்த மாநிலங்களுக்கு செல்கின்றனர். இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரயில் கட்டணம் செலுத்த இயலாத வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு கட்டணம் செலுத்தும் என்று தெரிவித்துள்ளது. தொழிலாளரின் சொந்த மாநிலம் கட்டணம் செலுத்த முடியாத பட்சத்திலும் தமிழக அரசே அச்செலவை ஏற்றுக்கொள்ளும் எனவும் ரயில் கட்டணத்துக்கான தொகை மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.